சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் உருவெடுத்துள்ளது. உத்தரகாண்ட் மாநில பாஜக அரசு கடந்த செவ்வாயன்று மாநில சட்டசபையில் பொது சிவில் சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியது. இந்த மசோதா அமலுக்கு வரும்போது உத்தரகாண்டில் வசிக்கும் அனைத்து மதத்தினருக்கும் விவாகரத்து, திருமணம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரே சட்டம் பொருந்தும். 2022 உத்தரகாண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதான் பாஜக இதற்கான முயற்சிகளை தொடங்கியது. அதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் சேதாய் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அக்குழு 479 பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கையை மாநில அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த மசோதா என்ன சொல்கிறது? உத்தரகாண்ட் சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் 2024 மசோதா திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, லிவிங் இன் உறவுகள் ஆகியவற்றை மட்டுமே குறிக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் வசிக்கும் அனைத்து ஜாதி மதத்தினருக்கும் இது பொருந்தும் என்று மசோதா தெளிவாக கூறுகிறது. மத்திய அல்லது மாநில அரசு ஊழியர்களுக்கு இது பொருந்தும். மாநில அல்லது மத்திய அரசின் திட்டங்களின் பயனாளிகளுக்கும் இது பொருந்தும் என்று மசோதா கூறுகிறது. ஆனால் பட்டியல் பழங்குடியின மக்கள் இந்த மசோதாவின் வரம்பிற்குள் வரமாட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திருமணம் தொடர்பான விதிகள் என்ன? இந்த உத்தரகாண்ட் பொது சிவில் மசோதாவின்படி திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டும் இருக்க முடியும். இந்த மசோதாவில் திருமணம் மற்றும் விவாகரத்து குறித்தும் விரிவாக பேசப்பட்டுள்ளது. திருமணத்தின் போது மணமகனுக்கு உயிருடன் இருக்கும் மனைவியோ அல்லது மணமகளுக்கு உயிருடன் உள்ள கணவனோ இருக்கக்கூடாது. திருமணத்தின் போது ஆணுக்கு 21 வயதும் பெண்ணுக்கு 18 வயதும் நிறைவடைந்திருக்க வேண்டும். வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் மத சடங்குகளின்படி திருமணம் செய்து கொள்ளலாம். எந்த சடங்காக இருந்தாலும் திருமணத்தை பதிவு செய்வது கட்டாயமாக இருக்கும். திருமண பதிவு செய்யப்படாவிட்டால் அந்த திருமணம் செல்லாது. இதையடுத்து விவாகரத்து குறித்து விதிகள் என்ன? இந்த மசோதாவின்படி கணவன் மனைவி இடையே ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் அதற்காக நீதிமன்றத்தை அணுகலாம். அது சட்டப்படி தீர்க்கப்படும். அது மட்டுமின்றி பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இந்த மசோதாவின் கீழ் ஒருவர் எப்போது விவாகரத்து விண்ணப்பிக்கலாம் என்பதற்கு பல விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கணவன் மனைவி இருவரில் ஒருவர் வேறொருவருடன் உடல் ரீதியான தொடர்பு வைத்திருந்தால், கணவன் அல்லது மனைவி கொடூரமாக நடந்து கொண்டால், திருமணத்திற்கு பிறகு குறைந்தது 2 வருடங்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்தால், ஒருவர் மதம் மாறியிருந்தால் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், அவர்களில் யாரேனும் ஒருவருக்கு பால்வினை நோய் இருந்தால் அல்லது 7 ஆண்டுகளாக ஒருவரையொருவர் தொடர்பு கொள்ளாமல் இருந்தால், திருமணமாகி 1 வருடத்திற்குள் விவாகரத்து கோருவது தடை செய்யப்படும். ஆனால் அரிதான சந்தர்ப்பங்களில் அதை தாக்கல் செய்யலாம். விவாகரத்து என்பது ஒருவருடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளின்படி செய்ய முடியாது. லிவின் உறவுகளுக்கான விதிகள் என்ன? இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சிகளோடு சேர்த்து லிவின் எனப்படும் திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழும் உறவுகள் மீது சட்டம் இயற்றுவதற்கு முதன்முறையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பொது சிவில் மசோதா லிவின் உறவுகளில் இருப்பவர்கள் அல்லது அவ்வாறு செய்ய தயாராகி வருபவர்களுக்கு விதிகளை உருவாக்குகிறது. லிவின் உறவில் உள்ளவர்கள் மாவட்ட பதிவாளரிடம் தங்கள் உறவை அறிவிக்க வேண்டும். மேலும் மாநிலத்திற்கு வெளியே வசிக்கும் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமது சொந்த மாவட்டத்தில் தங்களுக்கு உள்ள உறவுகள் பற்றிய தகவல்களை வழங்கலாம். லிவின் உறவில் இருந்து பிறக்கும் குழந்தை அதிகாரபூர்வமாக கருதப்படும். அது தவிர சிறார்களும் திருமணமானவர்களும் லிவின் உறவில் வாழ அனுமதி இல்லை. அப்படி வாழ்வதற்கு யாரையும் கட்டாயப்படுத்தவும் கூடாது. 21 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் லிவின் உறவில் இருக்க வேண்டுமெனில் முதலில் தங்கள் பெற்றோரிடம் அனுமதி பெற வேண்டும். 1 மாதத்திற்கு மேலாக லிவின் உறவில் வாழ்ந்து அதை தெரிவிக்காத இளைஞர் அல்லது இன்னும் பெண்ணுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியதை அடுத்து உத்தரகாண்ட் அமைச்சர் சத்பால் மகாராஜ் முதல்வர் புஷ்கர் சிங் தாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேசினார்.